டெஸ்ட் எல்லாமே கொடுத்துட்டு வந்தாச்சு. இன்னொரு சிக்கல் இருக்கு, ரிப்போர்ட் எடுத்தாச்சு. என்ன வந்திருக்குன்னு சொல்றேன். Guys, welcome back to our channel, Dinamu Vlogs. Guys, இந்த வீடியோ என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா தம்ப்னெயில் பார்த்து தெரிஞ்சிருக்கும். நான் முன்னாடியே நிறையா வீடியோவில் சொல்லியிருப்பேன், இவளுக்கு வந்து சுகர் லெவல் அதிகமாக இருக்குன்னு கவர்மெண்ட்டில் சொன்னாங்க. பெரிய ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ண சொன்னாங்க, ஜிஹெச்சில், அப்புறம்லாம் வேறு ஏதாவது ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் செக் பண்ண சொன்னாங்கன்னு சொல்லியிருந்தேன். போய் போய் பார்த்தா முடியல. லாஸ்ட் அவர் வீடியோ கூட போட்டிருந்தேன், சுகர் டெஸ்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதுலேயும் வந்து எடுக்க முடியாமல் போயிடுச்சு, நம்ம லேட்டாக போனதுனால எடுக்க முடியாமல் போயிடுச்சு. ஃபாஸ்டிங்கில் வந்து இவ்வளோ எடுக்க சொன்னாங்க, மார்னிங் சாப்பிடாமல் வந்து எடுங்க, அதுக்கப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒன்று எடுங்க, சாரி குளுக்கோஸ் குடிச்சதுக்கப்புறம் ஒன்று எடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த இதில் வீடியோ சாரி சுகர் டெஸ்ட் எடுக்க முடியல. ஸோ நாங்கள் இப்போ எடுத்துகிட்டு வந்துட்டோம். கிட்டத்தட்ட நாலு தடவை பிளட்டு கொடுத்துட்டு யூரின் டெஸ்ட் கொடுத்துட்டு வந்திருக்கா. அந்த டைம்லாம் எனக்கு பார்க்க ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு ஒரு மாதிரி, இவளை பார்க்குறக்கே. ஏன்னா காலையிலேருந்து சாப்பிடாமல் இருந்து ரொம்ப முடியாமல் போயிருச்சு. ஃபைனலாக ரிசல்ட் என்ன சொல்லியிருக்காங்க, காலையில் அந்த டாக்டரே சொல்கிறாங்க காலைல நார்மலாக வந்து யாருமே எப்படின்னா இப்போ அந்த குளுக்கோஸ் குடிப்பாங்கல்ல, நார்மலாக டீ ஏதாவது குடித்தாலே எனக்கு வந்து ஒம்மட்டி விட்டுரும். 5 மந்த் வரைக்கும் எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. இன்னைக்கு அந்த நான் சுகர் டெஸ்ட் எடுக்க போகிறப்ப அந்த 5 மந்த் வரையும் நான் என்ன கஷ்டப்பட்டனோ அது ஒரே நாளில் நான் கஷ்டப்பட்டேன். ஒரு நாள் ஒரு 3 மணி நேரத்தில் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு எனக்குலாம். ஐயோ ரொம்ப இதாக போயிருச்சு. இப்போ எனக்கு என்ன ஒன்று தோணுதுன்னா, எதுவுமே சாப்பிடாம தண்ணி மட்டும் தான் குடித்தேன். எதுவுமே வெறும் வயிற்றுல வந்து குளுக்கோஸ் குடிச்சிட்டு, குளுக்கோஸ் இனிப்பாக தான் இருக்கும் இல்லைன்னு சொல்லலை, அந்த குளுக்கோஸை குடிச்சிட்டு நம்ம வாந்தி வரும் நம்ம அடக்கி வச்சுக்கணும். அது எப்படி முடியும், அதெல்லாம் இது நேச்சுரல், அதெல்லாம் முடியவே முடியாது, அடக்கி வைக்கவே முடியாது. வாந்தி வருது ஆனால் குடிக்கணும், கையை வச்சுக்கணும், ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் என்னெல்லாம் பார்க்கவே முடியல. ஏன்னா நான் நார்மலாக இருக்கேன், என்னாலேயே சாப்பிடாம மார்னிங் 3 மணி நேரம் உட்கார முடியல. அந்த இடத்துல தலை சுற்றிடுச்சு. இவ கன்சியாக இருக்கா, 2 உயிராக இருக்காங்க. 3 மணி நேரம்லாம் என்னால் பார்த்துட்டு பொறுமையாகவே இருக்க முடியல. 2 தடவை டெஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் குளுக்கோஸ் இது பண்ணிட்டு கடைசியில் சாப்பிட்டுக்கலாமா அப்படின்னு கேள்விட்டு 10:30 மணிக்கு மேலே போய் சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. அங்கேருந்து சடனாக போய் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் தான் அவளை வீட்டுக்கு நான் கூப்பிட்டு வந்தேன். சரி ஓகே, என்ன ரிசல்ட் வந்துச்சு என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத வந்து வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே. கைஸ் இப்போ பார்த்துட்டிங்கன்னா செகண்ட் டெஸ்ட் கொடுத்துட்டு வந்துட்டோம். இன்னும் ஒரு தடவை வந்து இன்னும் 1 ஹவர் கழிச்சு, ஐ மீன் 10 மணிக்கு வந்துட்டு அகெயின் வந்து இன்னொரு தடவை யூரின் டெஸ்ட்டும் பிளட் டெஸ்ட்டும் கொடுக்கணுமா. மணி 9 ஆச்சு, கொடுத்துட்டு வந்தோடனே ரெஸ்ட் எடுக்கலாம், ஏன்னா உள்ளே இருந்தால் அவளுக்கு அந்த டேப்லெட் ஸ்மெல்லாம் சத்தியமாக ஒத்துக்காது, வீட்லேயே ஒத்துக்காது. அதனால டேப்லெட் தனியாக வச்சுருப்போம், அது எதுவும் தனியாக வச்சுருப்போம். அதனால வெளியே வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம். பார்த்தா வெளியில் வெயில் அடிக்குது. சரி, கூப்பிட்டு வந்து காரில் படுக்க வச்சுட்டு, ஏன்னா இங்கே கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அவளுக்கு, கொஞ்சம் படுத்துனேன்னா ஒரு 9:30 எழுப்பி விட்டேன். அப்படின்னா 10 மணிக்கு போய் டெஸ்ட்டை கொடுத்துட்டு அப்புறம் ரிப்போர்ட் வரைக்கும் 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகும்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா எனக்குமே பயங்கர டயர்டு, மூஞ்சியை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. நைட்டு ஃபுல்லாக தூங்கலை, லேட்டாக தான் தூங்கினேன். நேற்றும் அலைச்சல், நேற்றுமே நாங்கள் இந்த மாதிரி அலைஞ்சிட்டே இருந்தோம், எதுவுமே பண்ணுறதுக்கு இல்லை. அதனால் ஒன்றும் பண்ண முடியாது, தூக்கத்துலையே தான் இருக்கேன் நான். எனக்கு செம்ம டயர்டாச்சு. வாசாமி உட்காந்து தூங்கினா எல்லாச்சு ஒரு மாதிரி இருக்கும். நம்ம காரில் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நான் எழுப்பி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேருந்து ஒரே டீ தான் குடிச்சிருக்கேன். கிரிக்கிருக்குன்னு வருது, நானாவது பரவாயில்ல, அதுவும் சாப்பிடவே இல்லை. வயிற்றில் குழந்தைய வச்சுட்டு சாப்பிடக்கூடாது, 10 மணி வரைக்கும் சாப்பிடக்கூடாது குளுக்கோஸ் குடிச்சிருக்கனால. வேறு வழி இல்லை இல்லையா, நம்ம நல்லதுக்கு தானே எடுக்க வந்திருக்கோம். அதனால நானும் சீட்டை வந்து எடுக்க போட்டேன். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறமா நான் கண்டினியூ பண்ணுறேன். என்னாலே சுத்தமாக முடியல. 10 மணிக்கு டெஸ்ட் எடுத்து முடிச்சுட்டு ரிப்போர்ட் வாங்கிட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன், வெயிட் பண்ணி பாருங்கள். 1 hour later ஒரு வழியாக நம்ம டெஸ்ட் எல்லாமே கொடுத்துட்டு வந்தாச்சு. இன்னொரு சிக்கல் இருக்குது, என்னென்னா ரிப்போர்ட் வர்றதுக்கு 3 to 4 hours ஆயிரும். அதனால 1 மணிக்கு நம்மளை வர சொல்லியிருக்கிறாங்க. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா வெளியே போய் சாப்பிட்டு, ஏன்னா ரொம்ப பிஸி, என்னால் சத்தியமாக முடியல. காலையில் நேரமாகவே சாப்பிட்ற பையன், பால் முடிக்கல, ஜூஸ் முடியல, இது முடிக்கல, இவ்வளோ அதே மாதிரி தான். நேரமாகவே எல்லாம் சாப்பிட்டு பழகிடுச்சு, ஆனால் சாப்பிடவே இல்லை. 2 பேருக்கும் சரியான பசி, வெளியே போயிட்டு சாப்பிட்டு வந்துடலாம், ஏன்னா இன்னொரு கமிட்மெண்ட் இருக்குது, அதை முடிச்சுட்டு அப்புறம் ரிப்போர்ட் வாங்க வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்களேன். என் பொண்டாட்டி ரொம்ப சோர்ந்துட்டா, எனக்கே ரொம்ப பாவமாக இருக்குது. நாங்கள் போய் சாப்பிட்டு அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா சாப்பிட போகிறோம், நெக்ஸ்ட் வந்து ரிப்போர்ட் வாங்குவேன், அதை ஆட் பண்ணுறேன். என்ன சொல்கிறாங்க ஏது சொல்கிறாங்க ரிப்போர்ட், என்ன பயம் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு தனியாக நான் ஐயன் டேப்லெட் போடுறதுக்கு முக்கி முக்கி போடுவேன். சுகர் எல்லாம் இருந்து அதுக்கு தனியாக டேப்லெட்னா வாந்தி தான். இந்த வீடியோவை பார்த்து
எல்லாம் புரிஞ்சுக்கோங்க, திருந்திக்கோங்க, ப்ரெக்னெண்டா இருக்காங்க, அது இதா இருக்கு, இது இதா இருக்குன்னு கஷ்டமா இருக்கு, அதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. டீஷர்ட் கூட கையில் அப்படி தூக்க முடியாத அளவுக்கு ரொம்ப வீக்காக ஆயிடுச்சு. ஏன்னா நைட்டெல்லாம் எனக்கு தூக்கமே இல்லை, நைட் எனக்கு தூக்கமும் வரமாட்டேங்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இது ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டலில் இதுக்கு கேட்கணும், தூக்கத்துக்கு என்னங்க பண்ணுறது அப்படின்னு சொல்லி. ஏன்னா இந்த டைமில் அப்படிலாம் இருக்கு சொல்கிறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ திருப்பி ஹாஸ்பிட்டல் போயிட்டுருக்கோம், போயிட்டு அங்கே ரிப்போர்ட் வந்திருக்கும். ஆ நம்ம போய் பார்த்துட்டு ரிப்போர்ட் என்னங்கிறத கேட்டுட்டு உங்களுக்கு நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். பயமாக இருக்கு, எல்லாம் வேண்டிக்கோங்க. கைஸ் கைஸ் ஃபைனலாக ரிப்போர்ட் எடுத்தாச்சு. என்ன வந்திருக்குன்னு சொல்கிறேன். சிரிப்பை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நெகட்டிவ் தான் வந்திருக்கு. ஏன்டா அது ஏன்டா நெகட்டிவ்னா? நீங்கள் நினைக்கிற நெகட்டிவ்லாம் கிடையாது, நெகட்டிவாலாம் கிடையாது. யூரின் டெஸ்ட் ஹையா இருக்கா, சாரி சுகர் டெஸ்ட் வந்து ஹையா இருக்கா அப்படின்னு பிளட்ல செக் பண்ணல, நெகட்டிவ் வந்திருக்கு. ஐ மீன் நம்மளுக்கு வந்து இது இல்ல, சுகர் இல்ல. முன்னாடி பயந்துட்டே கிடந்தாங்க. நான் வந்து சுகர் சுகர் அவங்க என்ன சொன்னாலுமே வந்து ஒரு பெர்சன்டேஜ் கூட நான் வந்து சுகர் எடுத்துக்கவே மாட்டேன். ஏன்னா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது சுகர். ஸ்வீட்டா இருக்கட்டும், எதுவா இருந்தாலுமே நிறைய பேர் என் கூட இருக்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எங்காவது போனா ஏன் அந்த ஸ்வீட் சாப்பிடலாம், இந்த ஸ்வீட் சாப்பிடலாம் அப்படி நான் போய் எனக்கு என்ன காரமா இருக்கும் அதான் தேடுவேன். எல்லாமே நெகட்டிவ் தான் வந்திருக்கு, எல்லாமே நெகட்டிவ் வந்துருச்சு. அதனால ரொம்ப சந்தோஷம். பிரெக்னன்சி பாசிட்டிவ் வந்தா சந்தோஷம், மற்ற அதுக்கப்புறம் இருக்க டெஸ்ட்லாம் நெகட்டிவ் வந்தா தான் சந்தோஷம். பாசிட்டிவ் இருந்துச்சுன்னா அப்புறம் உங்களுக்கு அவ்வளோதான், நீங்கள் ஒவ்வொரு பிரச்சனையில மாட்ட போறீங்கன்னு அர்த்தம். அது போக ஏதோ ஒரு பிரச்சனையெல்லாம் ஏதோ ஒன்று தடம் மேடமுக்கு மருந்து வாங்கியாச்சு, அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு, நீ ஹாப்பி. அதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, என் முன்னாடிக்கு பிடிக்கவே பிடிக்காது, சிறப்பு வாங்கியாச்சு. நல்லா ஜில்லுன்னு சொல்லவே இல்லை, கன்னத்தில் வச்சு பார்த்து வாங்கணும். ஜில்லுன்னு இருக்கு, ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பாங்க. டாக்டரே கன்சல்ட் பண்ணியாச்சு, அவங்களும் எந்த ப்ராப்ளம் கிடையாது. ஒருவேளை எனக்கு பாசிட்டிவ் வந்துருந்துச்சு அப்படின்னா ஆனால் டாக்டர் உள்ளே போகும்போதே இவங்க ரிப்போர்ட் பார்த்து சொல்லிட்டாங்க, நெகட்டிவ் தான், எல்லாத்துலேயுமே நெகட்டிவ் தான், நீ எதுவும் பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால இவன் சொன்னதாட்டி நானும் சரி இவன் சொன்னதான் கரெக்டாக இருக்கும்னு நினச்சி. ஏன்னா இப்போ எப்பவுமே எனக்கு ஏதாவது ஒன்று பார்த்து இவங்க சொன்னதான் கரெக்டாக இருக்கும். போன மாதம் அப்படி தான் கஷ்டம் அதை வந்துட்டு மென்ஷன் பண்ணிக்கணும் இந்த இடத்துல. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதான் நான் அதை தான் ஞாபகம் வச்சு சாப்பிட்டு இருந்தேன். ரெண்டு வாரமா ஒழுக்கமாக சாப்பிடல, மேடம் ஒழுக்கமாக சாப்பிடல, ஒழுக்கமாக டேப்லெட் எடுத்துல டேப்லெட் வந்து மிஸ் பண்ணிட்டோம். அதுலேயும் மூணு டேப்லெட் தான் இருந்துச்சு, அதுவும்
மந்தோட முடிஞ்சு இப்போ இந்த மந்த் 28 வந்து செக்அப் வர சொல்லியிருக்காங்க. டேப்லெட் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆனால் டேப்லெட் சாப்பிட்ற வரையுமே நல்லா இருந்துச்சு. எப்போ விட்டனோ அதுலேருந்து எனக்கு எல்லாம் போச்சு. ஸோ அதனால் ரெகுலராக அந்த டேப்லெட் ஸ்மெல்ல பார்த்தாலே கொமட்டிக்கிட்டு வரும். ஆனால் இன்னைக்கு என்னை ஒருத்தவங்க வந்து பாராட்டினாங்க. என்னடா பாராட்டினாங்க, உன்கிட்ட தான் பாராட்டினாங்க, என்னை ஒருத்தவங்க பாராட்டினாங்களா? எடுத்து இருந்தது இல்லையா. எப்படி தம்பி பார்த்துக்கிட்ட அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. அவள் வாமிட் பண்ணுற இதுதான், ஆனால் அவள் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி எடுக்கலன்னா திரும்ப நாளைக்கு எடுக்கன்னு சொல்லிட்டாங்க. திரும்ப திரும்ப அவனால் கஷ்டப்பட முடியாதுன்னு சொல்லிட்டு நீ எப்படியோ கண்ட்ரோல் பண்ணி எடுத்துட்டாங்க அதை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். எனக்கு அது சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு இன்றைக்கி நடந்த ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லுவேன். என்னென்னா ஹாஸ்பிட்டலில் நடந்தது சொல்லலை, ஹாஸ்பிட்டலில் அது இருக்கிறது தான். ஏன்னா என்னோடய உடம்புல இருக்கிறத நான் சொல்கிறேன். டெஸ்ட்டுக்கு கொடுத்து 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 கொடுத்தே பாதி ரத்தம் போயிடுச்சு. அதான் விஷயம். டெஸ்ட்டுக்கு கொடுத்து அது ஒரே இடத்துலையே வந்து ஊசி போடுறங்காட்டி அது ஒரு வழி ஒரு பக்கம். அதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா, கை வந்து 3/4 போட்டு போனங்காட்டி பிளட் டெஸ்ட் எடுத்த இடத்துல கரெக்டாக அந்த கையோட நுனி வந்து படுறங்காட்டி அது ஒரு பக்கம் வலி. எனக்கு எங்கே பார்த்தாலும் இன்னைக்கு தலை சுத்தல். ஐயோ ஐயோ, இன்னைக்கு சரியான தெரியல. அதனால வீட்டுக்கு போயிட்டு நல்லா படுத்து நல்லா தூங்கிட்டேன். ஒரு மணிக்கு வர சொன்னாங்க ஆக்சுவலாக. அப்போ நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், ஏங்க கொண்டாடி தூங்கிட்டாங்க, ரிப்போர்ட் வாங்குறது தானே, நான் மட்டும் வரலாமா அப்படின்னு கேட்டேன். இல்லைப்பா, நீங்கள் ஒய்ஃபும் வரணும், ஏன்னா அவங்ககிட்ட சொல்லணும் அதுலேயே வந்துருக்கேன். கண்டிப்பாக அவங்கள கூப்பிட்டு வாங்க, 2 மணிக்கு வாங்க, 2:30 கூட நீங்கள் வாங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, சாப்பிட போயிடுவாங்க எல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னாங்க. அதனால இவளை எழுப்பி விட்டு சரி 2 மணிக்கு கிளம்பி சாப்பி போயிட்டு சீக்கிரம் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி அவசர அவசரமாக கிளம்பி போனோம் நாங்கள் ரிப்போர்ட் வாங்கிருக்கு. நல்லா அப்போ வரைக்குமே எப்படின்னா ஒரு சைடு வந்து ஒரு இதுதான். எனக்கு வேண்டி இவங்க, ஆனா குளுக்கோஸ்ல அவ்வளவு இனிப்பு இருந்துச்சு, ஓபனா சொல்லிக்கிறேன். அதே எனக்கு வாமிட் இருந்துச்சு. எனக்கு வேண்டி இவங்க எத்தனை, இங்க சும்மா கிடையாது, கேஷ்க்கு ஒரு கவுண்டர் இருக்கு, அங்க ஒரு 10 பேர் நிப்பாங்க லைன்ல நிக்கணும். டேப்லெட் வாங்குறதுக்கு ஒரு கவுண்டர் இருக்கு, அப்புறம் இந்த டேப்லெட்னு சொல்றதுக்கு ஒரு கவுண்டர் இருக்கு. இப்படி 10 பேரா கடந்து போய் எனக்கு வேண்டிதான் எல்லாமே பண்றாங்க. என்னன்னா கிழக்கு கேஷ் கவுண்டர் இருந்துச்சுன்னா மேக பில் கவுண்டர் இருக்கு. மேக பில் கவுண்டர் இருந்துச்சுன்னா கஷ்டம் தான். என்ன எங்க போனாலும் டக் டக்கு நான் வந்து உட்காந்துருவேன். ஆனா இவங்க தான் எல்லா இடத்துலயும் கஷ்டம். என்னன்னா இதுல எனக்கு என்ன கஷ்டம் அப்படின்னா நான் வந்து கன்சீவா இருக்கேன். இவங்களுக்கு என்ன கஷ்டம்னா என்னையும் பாப்பாவையும் சேர்த்து சமக்கிறதே இவங்களுக்கு ஒரு கஷ்டம். கஷ்டம்னு சொல்றத விட அது ஒரு மாதிரி. யாருமே இந்த அளவுக்கு எல்லாருமே இந்த அளவுக்கு பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியாது. நான் கூட இருந்து பார்த்தது வர தனியா தனியா செக்கப் போய் தான் நான் பார்த்திருக்கேன். ஹஸ்பண்டோட போய் பார்த்ததுல நான் பார்த்தது கிடையாது. இல்ல நான் பார்த்த வரை சொல்றேன். என்னோட கருத்து என்னன்னா, கன்சீவா இருக்க ஒரு பொண்ணு கன்சீவா இருக்காங்க அப்படின்னா அவங்க ஹஸ்பண்ட் வந்து உண்மையாலுமே வந்து எல்லாருமே ஓடுவாங்க, அவங்களுக்காக பார்ப்பாங்க. அட்லீஸ்ட் அவங்க ஒய்ஃப் மேல கோவம் இருந்தாலும் சரி, என்ன ஒரு இதாக இருந்தாலும் சரி, ஈகோ இருந்தாலும் சரி, வயிற்றுல இருக்க குழந்தைக்காக வச்சு நல்லபடியாக பார்த்துக்குவாங்க. எல்லாருமே அப்படி தான் ஓடுவாங்க, எல்லா ஹஸ்பண்டுமே. பெஸ்ட் எனக்கு கன்சீவாக இருக்க டைமில் தான் ஒரு உண்மையான ஹஸ்பண்ட் வந்து எல்லா பொண்ணுகளுமே பார்ப்பாங்க, உண்மையான ரிலேட்டிவ்ஸ் வந்து எல்லாருமே பார்ப்பாங்க. சாரி கைஸ், ஃபோன் வந்துருச்சு, ஒரு இம்பார்ட்டன்ட் கால் வந்துருச்சு. அதான் இதுதான் என்ன சொல்லிட்டு இருந்தேன் வீட்டுல சாப்பாடு செய்யல, அதுங்காட்டி அத்தைக்கும் கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அதனால வந்துட்டு
இன்னைக்கு கடையில தான் சாப்பிட்டு போறோம். என்ன இங்க வந்து எப்ப சாப்பிட்டு போறோம், எங்க சாப்பிட்டு போறோம்? ஐயோ ஆமா, வீடியோ பேசிட்டு எவ்வளவு தூரம் பண்ணலாம். எங்க சாப்பிடலாம் நீங்க சொல்லுங்க. எங்கனால எனக்கு ஓகே தான், எனக்கு பசிக்குது, வயித்துக்கு ஏதாவது இருந்தா ஓகே. நீ வீடியோ பேச முடியுமா? ஓகே, இந்த விளாக் இதோட முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வந்து. ஆமா முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் விளாக்ல நெக்ஸ்ட் செக்அப் என்ன சொல்றாங்க, எது சொல்றாங்க? நெக்ஸ்ட் விளாக்ல வந்து டெலிவரி டேட் கேட்டாங்க. முடிச்சிருக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபைனலா 2M வந்து நம்ம ரீச் பண்ணிட்டோம், அதுக்காக வந்து ரொம்பவே தேங்க்ஸ். நீங்களும் தேங்க்ஸ் சொல்லிருங்க மக்களுக்கு. தேங்க்ஸ் சொந்தங்களே, எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். தனியா என்னால இதுக்காக வீடியோ போட முடியல, இன்னைக்கு என்ன நிலைமைன்னு உங்களுக்கே தெரியும், அலைஞ்சிட்டு இருந்தது. சின்ன குழந்தைங்களுக்கு பெரிய தேங்க்ஸ். அக்டோபர் 3, சோ இன்னைக்கு அக்டோபர் 3 இன்னைக்கு தான் இந்த ப்ளாக் வரும். சோ அதனால வந்துட்டு சின்ன குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரை எங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இன்னும் மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணி எங்களோட என்ன சொல்லுவாங்க, மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணி ஏதாவது சொல்லுவாங்களே, ஓகே தமிழ் எனக்கு தெரியல, உங்க பிளஸிங்ஸோட நல்லா இருக்கணும். ஓகே, இந்த விளாக் இதோட முடிச்சிருக்கலாம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, அப்பதான் நாங்கள் போற வீடியோ ரெகுலரா நோட்டிபிகேஷனா உங்களோட போனுக்கு வரும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம், சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பை பை சொல்லிடுங்க.